வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்மார்ட் பிக்சர்ஸ் ஃபுல் என்டர்டைன்மெண்ட். இந்த வீடியோக்குள்ள நம்ம போகிறதுக்கு முன்னாடி நம்ம வியூவர்ஸ் மற்றும் சப்ஸ்கிரைபர்ஸ், நம்ம சேனல் சப்போர்ட் பண்ண அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இந்த தீபாவளி நாளில் இந்த ஒரு ஸ்பெஷல் வீடியோவாக இருக்கணும் நான் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ என்ன வீடியோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம எல்லாருமே சன் டிவியில் ஒரு படத்தை வந்து பார்த்து முடிச்சுட்டு தான் வந்திருப்போம். அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட அருணாச்சலம் மூவி. இந்த படத்தை டெலிகாஸ்ட் பண்ணி கிட்டத்தட்ட பார்த்தோம்னா 10 இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. இதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த படம் மட்டும் இல்லை, அருணாச்சலம் சேட்டலைட் ரைட்ஸ், படையப்பா சேட்டலைட் ரைட்ஸ், பாபா ஜீன்ஸ், இந்த மாதிரி 4-5 படங்களோட சேட்டலைட்ஸ் ஆன நிலைமை என்ன அப்படின்னு வீடியோ பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம என்ன வரைக்கும் பாருங்க. வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோவில் என்னென்ன படங்களை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 3 ரஜினி சாரோட படம் இருக்குது, 1 பிரசாந்தோட படம் இருக்குது. ஃபஸ்ட்டு ரஜினி சாரோட படம் பார்த்திங்கன்னா படையப்பா மூவி, நெக்ஸ்ட் அதே மாதிரி இப்போ டெலிகாஸ்ட் பண்ண அருணாச்சலம் மூவி, நெக்ஸ்ட் பாபா மூவி. இந்த படம்லாம் நீங்கள் டிவியில் பார்த்து ரொம்ப வருங்கள் ஆகும். அதே மாதிரி ஜீன்ஸ் படத்தை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க, ரொம்ப நாட்கள் ஆகாது. இப்போ நாங்கள் ரீசன் என்ன அப்படின்னு பார்ப்போம். ரஜினி சாரோட 3 படமும் அவர் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி ரைட்ஸ் இப்போ வரையும் அவள்கிட்ட தான் இருக்குது. படையப்பா படம் பார்த்தோன்னா போடான்னு டெலிகாஸ்ட் பண்ணாங்க, அதாவது ஒரு டைம் டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்காக அந்த படத்தை வாங்கினாங்க. அதே மாதிரி இந்த வாரம் பார்த்தோம்னா தீபாவளிக்கு அருணாச்சலம் படத்தை தீபாவளி வசூல் போடுறதுக்காண்டி ஒரு டைம் ரிக்வஸ்ட் பண்ணி தான் வாங்கினாங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கான ரைட்ஸ் வந்து அவர் தான் வச்சிருக்காரு. அவர் ஒரு டிவி வந்து ஆரம்பித்து இந்த படங்கள்லாம் அதை டெலிகாஸ்ட் பண்ணி நல்லா வந்து பிஸ்னஸ் பண்ணலான்னு ஒரு பிளான் ரஜினி சார் வந்து இருந்திருக்காரு. ஆனால் இப்போ அந்த பிளான் பார்த்தோம்னா ஒரு இது பண்ண வந்து அவர்கிட்ட வந்து கொஞ்சம் பிளான்லேருந்து இல்லாமல் தான் இருக்கார். அதனால அந்த படத்தை பார்த்தோம்னா அவர் வந்து வேறு ஒரு பிளானுக்கு போய்ட்டார். அதாவது அந்த படத்தை வந்து ஹை ரேட்ஸ் நம்ம விற்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிவிட்டு ஹை ரேட்ஸ்க்கு அந்த படத்தை சேல் பண்ணலான்னு ஒரு முடிவில் இருந்தார். ஆனால் சன் டிவி பார்த்தோம்னா அந்த படத்தை வாங்குறதுக்கு இருந்தாங்க. ஹை ரேட்டுக்கு இருக்கனால அதாவது மினிமம் பார்த்தோம்னா 10 crore-15 crore அந்த படத்தை வந்து விற்கலான்னு ஒரு முடிவு பண்ணனால சன் டிவி வந்து அதை வாங்க மறுத்துட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வர மினி பட்ஜெட் படமே 15 crore-க்குள்ள சேட்டலைட் வந்து இருக்கனால இந்த படத்தை வாங்குறதுக்கு வந்து தயங்குறாங்க. அதனால தான் வந்து இந்த அன்சோல்டாகவே இவ்வளோ நாளாக இருக்குது. ஆனால் சன் டிவி வாங்கினா அந்த படம் வந்து டிஆர்பி வாங்க அதிகமான வாய்ப்பு இருக்குது, வேறு எந்த டிவி வந்து வாங்கவே மாட்டாங்க. ஸோ அதனால அந்த படம் பார்த்தோம்னா அன்சோல்டாகவே இப்போ வரை இருக்குது. இதுக்கான காரணம் இதுதான். அதே மாதிரி ஜீன்ஸ் படமும் பார்த்தீங்கன்னா அந்த அன்சோல்டாக தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம அவ்வளோவா டிஆர்பி ஓடுறதுக்கு கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா அந்த படத்தை கேட்டியில் தான் நம்ம அதிர்வாக நம்ம பார்த்துருப்போம். அதாவது இந்த படங்கள்லாம் பார்த்தா சண்டையில் நம்ம பார்த்துருப்போம். அதனால் ஜீன்ஸ் படத்தை வாங்குறதுக்கு ரொம்ப ரொம்ப வாய்ப்பு கம்மியாக தான் இருக்குது. இந்த 3 படங்களும் ரஜினி சார் தான் வச்சிருக்காரு. ஸோ இந்த படம் வந்து விற்காத காரணம் பார்த்தீங்கன்னா மெயின் காரணமே ரஜினி சார் தான். ஸோ அவர் ரேட்டு வந்து ஹையர் ரேட் இருக்கனால அந்த படங்கள் வந்து அன்சோல்டாகவே இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தா 2 படமும் நீங்கள் ஒரு டைம் தான் பார்த்துருப்பீங்க. மேபி ஜெயலலிதா ரிலீஸுக்கு முன்னாடி பாபா படத்தை போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போதைக்கு கிடைச்ச அப்டேட் வந்து இதுதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. ஓகே வியூவர்ஸ், மீண்டும் நல்ல சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.